ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நமக்கு இந்த டிசம்பர் மந்த் 31st வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் ரேங்க்டுக்கான சீசன் வந்துட்டு முடிய போகுது. அதுக்கு அடுத்ததாக ஸ்டார்ட் ஆக போகிற புது சீசனில் நமக்கு ரேங்க் டோக்கன் ஸ்டோரில் வந்துட்டு ஆட் பண்ண போகிற புது ரிவார்ட்ஸ்லாம் என்னென்னதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்ததாக ஒரு புது ஃபிளாக் அமௌண்ட் வந்துட்டு வரப்போகுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இது வந்து நமக்கு எப்போ எந்த ஈவெண்ட்டில் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, அண்ட் இதை கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய மிஷின்ஸ்லாம் என்னென்னதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே நம்மளோட இந்தியன் சர்வரில் அடுத்தடுத்து நம்மளோட இந்தியன் சர்வர்ல வந்துட்டு இந்த ஒரு புது வெப் ஈவெண்ட் வந்து வந்திருக்குது. இது வந்து நமக்கு இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன வாரமே சொல்லிட்டேன். நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து வந்துருச்சு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு மூணு செக்ஷன் இருக்கும் மக்களே, ஓகேங்களா. அந்த கிராண்ட் பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காஸ்டியூம் மட்டும் தான். சிங்கிள் ஸ்பின்னுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 20 டைமண்ட், 5 ஸ்பின்னுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 90 டைமண்ட் மக்களே, ஓகேங்களா. அண்ட் இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 900 டைமண்ட் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேரண்டியா அந்த கிராண்ட் பிரைஸ் வந்து கிடைச்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அந்த காஸ்டியூம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே விழுந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஈவெண்டோட ரூல வந்து நீங்க ஃபாலோ பண்ணும் மக்களே, ஓகேங்களா. அதாவது நீங்க 10 ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் ரோ வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அதுவே நீங்க 30 ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ரோ வந்து ஃப்ரீஸ் ஆயிடும், ஓகேங்களா. இந்த 2 ரோவையும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான், அதாவது நீங்க ஸ்பின் கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரோ ரிவார்ட் மட்டும் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து செஞ்சிருப்பாங்க, ஓகேங்களா. எப்படியும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி, அதாவது அந்த கேரண்டி பிரைஸ் இருக்கு இல்லையா, அந்த 900 டைமண்ட் வந்து உங்களுக்கு 1000ன்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேவா. அந்த காஸ்டியூம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீனெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜனவரி மந்த் எலெக்ட் பாஸ் மாதிரி தான், ஓகேங்களா. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. இந்த காஸ்டியூம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சன்கிளாஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதுவும் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் சூப்பராக இருக்கும். மற்றபடி இந்த காஸ்டியூம்லாம் நீங்க வாழ்ந்ததுக்கப்புறம் நீங்க ஃபுல்லாம் போட்டு ப்ளே பண்ணவே முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுன்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேவா. சரி ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஷோரில் வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு கோப்ரா ஆம்பிஃபேட் வந்து திருப்பி வரப்போகுது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஃபேடட் வீல் மூலியமாக தான் வந்துட்டு வரப்போகுது. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் மக்களே, ஏன்னா இது வந்து நமக்கு ரிட்டன் பேக்கில் வருது இல்லையா. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெறும் 7 டேஸ் மட்டும் தான் இருக்கும், ஓகேங்களா. ஃபேடட் வீல்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லாத்துக்குமே வந்துட்டு கடைசி ஸ்பின்ல தான் வந்து கொடுப்பானுங்க. மேபி 1-2 பேத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பின்லையோ இல்லை ஒரு 2-3 ஸ்பின்லேயே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஸ்பின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு இதை ஸ்பின் பண்ணி அந்த கன்னை எடுத்து காட்டுறேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு பக்கு மூலயமாவோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரிக் மூலயமாவோ இந்த கன்னை வந்துட்டு 2-3 ஸ்பின்லேயே வாங்குறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் ஸ்பின் பண்ணுங்க மக்களே, ஓகேங்களா. நாளைக்கு மார்னிங் 7:00 உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க மக்களே, ஓகேவா. சரி ஓகே மக்களே, நம்மளோட இந்தியன் சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரப்போகிற ஒரு புது வெப் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 காஸ்டியூம் வந்துட்டு வரப்போகுது மக்களே, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 காஸ்டியூம் வந்துட்டு பாருங்க, அதுக்கப்புறமா நான் அந்த எந்த ஈவெண்ட் மூலயமா எந்த டேட்டில் வரப்போகுதுன்றத சொல்கிறேன். ஸோ இந்த வெப் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பண்டிலுமே வந்துட்டு வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 2 பண்டிலையும் நம்ம நேற்றுக்கே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட இது வந்து நமக்கு வெப் ஈவெண்ட்டில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 20 என்னைக்கு வரும் மக்களே, ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 20 டிசம்பர் 26 வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்துட்டு போக போகுது. இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல புது ஈவெண்ட் மூலமாக தான் வரப்போகுது. அந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் மக்களே, ஓகேங்களா. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பண்டில் இருக்கும், கீழே வந்து ஃபீமேல் பண்டில் இருக்கும், ஓகேங்களா. அண்ட் இந்த ஈவெண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு கேரண்டியாக ஒரு கிராண்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராண்ட் ப்ரைஸ்ன்றது மேல் பண்டிலாகவும் இருக்கலாம் ஃபீமேல் பண்டிலாகவும் இருக்கலாம், ஓகேங்களா. சரி ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்ததாக வரப்போகிற வெப்பன் ராயல் கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர்கள் வந்துட்டு வெப்பன் ராயலில் போயிட்டு இருக்கும். அது வந்து நமக்கு என்னைக்கு முடியும்னு சொல்லிட்டு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்று தான் நமக்கு அடுத்த வெப்பன் ராயில் வந்துட்டு வரப்போகுது. இது என்ன கன்று, கிங் ஃபிஷர் நினைக்கிறேன். ஆமாம், கிங் ஃபிஷர் தான். ஸோ இதோட பவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் மேகசினு அண்ட் ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் மக்களே, ஓகேங்களா. இது வந்து 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசம்பர் மந்த் 31st அந்த பிஆர் ரேங்க் சீசன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சீசன் வந்துட்டு முடிய போகுது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் 1 புது சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சில புது ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த
ரேங்க் டோக்கன் ஸ்டோரில் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் அந்த ரேங்க் டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ரிவார்டு என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அடுத்த சீசன் அப்போ அந்த கோல்டு ஹீரோக்கெல்லாம் ரீச் பண்ணும்போது கொடுக்க போகிற அந்த பேனரு அவதாரு ஜாக்கெட்டு கன் ஸ்கின் எல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இதுதான் மக்களே ஓகேங்களா. ஸோ சில்வரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோல்டு பிளாட்டினம் டைமண்டு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கில் வந்துட்டு வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் மக்களே ஓகேங்களா. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாடி நமக்கு வந்துட்டு அந்த ஏவிஜி கன் இருக்கு இல்லையா வழக்கம் போல தான் ஏவிஜி கன் தான் ஸ்கின் வரப்போகுது. இதோட பாவம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரேஞ்சு ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் மக்களே ஓகேங்களா. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து நமக்கு பர்மனண்ட்டாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன் ஸ்டோரில் வந்துட்டு ஆட் பண்ண போகிற புது ரிவார்டுலாம் சொல்லிட்டு பார்க்க. இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறாங்க மக்களே ஓகேங்களா. லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டில் வந்துட்டு ஆட் பண்ணாங்க. இந்த வாட்டி வந்துட்டு அதோட ஃபீமேல் பண்டில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த ரேங்க் டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக வாங்க முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது பேக் பேக் ஸ்கின்னு நமக்கு அந்த ரேங்க் டோக்கன் ஸ்டோரில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேக் பேக் ஸ்கின் ஏதாவது இது வந்து செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே. இது வந்து நமக்கு அடுத்த சீசனில் ஆட் பண்ணுவாங்களா இல்லை அதுக்கு அடுத்த சீசனில் ஆட் பண்ணுவாங்களான்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புது ஃப்ளாக் அமௌண்ட் வந்துட்டு வரப்போகுது மக்களே ஓகேங்களா. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக் மாதிரியே தான் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை போடும்போது அதுக்கு மேலே வந்துட்டு உங்களோட நேம் வந்து காட்டும் இது ஓகே. இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இல்லை வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வெப் ஈவெண்ட்டில் வருமானு சொல்லிட்டு டவுட்டில் இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம லீக்கர்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அப்கமிங்கில் கில்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோடு வந்துட்டு வரப்போகுது மக்களே ஓகேங்களா. ஸோ அந்த மோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களோட கில்டுக்கும் இன்னொரு கில்டுக்கும் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் ஸ்குவாட் ஃபைட்லாம் ரூம் மேட்ச் ஆடுவீங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு நீங்கள் ரூம் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஆனால் அந்த கில்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ரேண்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் உங்களோட கில்டுக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க இன்னொரு கில்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த கில்டு வாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் இருந்து ஒரு 8 பேர் ஆப்போனன்ட் கில்டில் இருந்து 8 பேர் வருவாங்க ஓகேங்களா. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேருக்கு இடையிலாம் வந்துட்டு ஃபைட் நடக்க போகுது. இந்த கில்டு வாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க மக்களே ஓகேங்களா. அந்த கில்டு வார் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மூலாக வந்து இருக்குன்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கில்டு வார் தான் வந்து ஃப்ரீ ஃபயரோட ஃபியூச்சர் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த கில்டு வாரை பேஸ் பண்ணி நிறைய டோர்னமெண்ட்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அந்த கில்டு வாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரெட் கலர் டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க மக்களே ஓகேங்களா. இந்த டோக்கன்ஸை வச்சு நம்ம இந்த ஃப்ளாக் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்கர்ஸ்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கில்டு வார் நடக்கும் இல்லையா, ஸோ இந்த கில்டு வாரில் வந்துட்டு வின் பண்ணுற டீமுக்கு மட்டும் இந்த ஃப்ளாக் அமௌண்ட் வந்து டெம்பரவரியாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் எது கன்ஃபார்ம்ன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அந்த ஃப்ளாக் அமௌண்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுதுன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே ஓகேவா. ஸோ இந்த ஃப்ளாக் அமௌண்ட் வந்து நமக்கு அந்த புது ரெட் கலர் கில்ட் டோக்கன் மூலமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த கில்டு வாரில் வின் பண்ணுற டீமுக்கு மட்டும் டெம்பரவரியாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத பற்றி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்லாம் ஒரே ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் ஆல்த்தி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட் பற்றியும் மெயினாக வந்து நமக்கு அடுத்ததாக வரப்போகிற கில்டு வார் அண்ட் அது மூலமா கொடுக்க போற ஃப்ரீ ஃப்ளாக் அமௌண்ட் பத்தியும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே. பிலீவ் லைஃப் ஹஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் எவ்ரிவன். நோபடி கேன் பிரெடிக்ட் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன். வாட் யூ வாண்ட் வில் நாட் ஹேப்பன். வாட் யூ நீட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.